கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பயப்படுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் நமக்கு துணை நிற்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இருந்தோம்னா நம்ம இருக்கிற பயத்தை தைரியமாக சமாளிக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ஏசாயா 41:13, தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் நம்மக்கிட்ட நீ பயப்படாத, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஒரு முறை ஆல்ப்ஸ் மலையோட அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு செல்வந்தன் ஒரு மனிதனை கூட்டிட்டு மேலே ஏற துவங்கினாரு. அவர் யாருன்னா, சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுற ஒரு மனுஷன். அவருடைய வழிகாட்டுதல் பேரில் இவர் மேலே ஏறிட்டே இருந்தார். மேலே போக போக கடினமான பாதை வர்ற இடத்துலெல்லாம் இந்த மனிதன் இந்த செல்வந்தனுக்கு எளிமையாக ஒரு பக்குவத்தை காட்டி மேலே கூட்டிகிட்டே போயிருந்தார். உச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது இந்த செல்வந்தன் திடீர்னு கீழே திரும்பி பார்த்தாரு. அந்த தூரத்தை பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராதே, ஐயோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இதை பார்த்தோடனே அவருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கூச ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த வழிகாட்டியை நோக்கி இவர் சொன்னாரு, ஐயா என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாது, என்னை கீழே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு. அப்போ அந்த வழிகாட்டி இவரை பார்த்து சொன்னார், ஐயா இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான மக்களை மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என் கூட வந்தவங்க ஒருத்தர் கூட எந்த காயமும் பட்டதே இல்லை. ஏன்னா நான் அவங்கள என்னுடைய கரத்துக்குள்ளே வச்சு பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்பி கூட்டிகிட்டு போயிடுவேன். நீங்கள் வேணா சந்தேகம் இருந்தால் என்னுடைய கைகளை பாருங்கள் அப்படின்னு அந்த மனிதன் தன்னுடைய கைகளை இப்படி நீட்டினாரு. அப்போ அந்த செல்வந்தன் அந்த வழிகாட்டியோட பலத்த கரங்களை பார்த்தோடனே ஒரு புது நம்பிக்கையை பெற்றாரு. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பித்தாரு. ஏன்னா அவருடைய நம்பிக்கை அந்த வழிகாட்டி மேலே வந்துருச்சு. அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு பயம் வரும்போது, இல்லை நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கடவுளை நம்பும் போது அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் மேலே நோக்கி. அடுத்த கதையில் சந்திப்போம்.